நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துக்கிறோம். இந்த வீடியோவில் புவியியல் குறித்து முக்கியமான சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்கள் கொடுக்கலாம். இந்த வினாக்கள் எல்லாமே அடிப்படை வினாக்கள். ஸோ நண்பர்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுங்க. இந்த வினாக்கள் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், புவியியலின் கருப்பொருட்களின் எண்ணிக்கை, புவியில் உள்ள மொத்த கருப்பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 5. மிக மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை எது அப்படின்னா கொட்டாபாக்சி. உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை எது அப்படின்னா கொட்டாபாக்சி. தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றந்த ஒரே நாடு எது அப்படின்னா இந்தியா தான். ஆப்ஷனில் ரஷ்யா அமெரிக்கா கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்ற ஒரே நாடு எது அப்படின்னா இந்தியா. அமெரிக்காவுடன் மிக நீண்ட சர்வதேச எல்லைப் பகுதியை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னா கனடா. அமெரிக்காவுடன் மிக நீண்ட சர்வதேச எல்லைப் பகுதியை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னா கனடா. மிக அதிகமான அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னா சைனா. மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து சீனா. கிட்டத்தட்ட 14 நாடுகளோட தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. இந்தியா அதிக அளவு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு யாருடன் அதிக அளவு எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா வங்காளதேசம். வங்காளதேச சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பகுதிகள் தான். உலகின் முதல் குடியரசாக தோன்றிய நகரம் எது அப்படின்னா வைசாலி நகரம். உலகின் முதல் குடியரசாக தோன்றிய நகரம் வைசாலி நகரம். போமாலஜி என்பது எதை தொடர்பான படிப்பு அப்படின்னா பழங்கள் தொடர்பான படிப்பு. போமாலஜி என்பது எது தொடர்பான படிப்பு அப்படின்னா பழங்கள் சாகுபடி தொடர்பான படிப்பு. முட்டாள்களின் தங்கம் என்று அறியப்படுவது எது அப்படின்னா சல்பைட் பைரேட். முட்டாள்களின் தங்கம் என அறியப்படுவது சல்பைட் பைரேட். இது பார்க்குறதுக்கு தங்கம் போல இருக்கிறதுனால அப்படி அழைச்சிருக்காங்க. லோகோஸ், லோகோஸ் என்பது எதை பற்றிய படிப்பு அப்படின்னா பாறைகளை பற்றிய படிப்பு. அல்லது பாறைகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் குழப்பலாம். பாறைகளை பற்றிய படிப்பின் பெயர் லோகோஸ். உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கே இருக்குது அப்படின்னா கிரீன்லாந்து. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்து. உலக மண் நாளாக கொண்டாடப்படுகின்ற நாள் எது அப்படின்னா டிசம்பர் 5. நிறைய நாட்கள் கேட்டுட்டாங்க. ஸோ முக்கியமாக இது போல் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடியதை பார்த்து வச்சுக்கோங்க. உலக மண் நாளாக கொண்டாடப்படுகின்ற நாள் டிசம்பர் 5. வானிலை கூறுகளின் அளவுகளில் ஐசோபார் என்பது, ஐசோபார் அப்படின்றது சயின்ஸில் வரும். இங்கே வானிலை கூறுகளில் ஐசோபார் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோபார் அப்படின்றது சம காற்றழுத்த கோடு. உருளும் கோள் என அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா யுரேனஸ். உருளும் கோள் என அழைக்கப்படும் கோள் யுரேனஸ். ரோமானியர்களின் போர்க்கடவுளின் பெயரில் அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா மார்ஸ், அதாவது செவ்வாய். மார்ஸ் என்னும் ரோமானியர்களின் போர்க்கடவுளின் பெயரில் அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா செவ்வாய்கோள். தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னா யுரேனஸ். தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னா யுரேனஸ். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க முடியும், எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க முடியும் அப்படின்னா சனிக்கோள். தண்ணீரில் மிதக்கும் கோள் எது அப்படின்னாலும் சனிக்கோள் தான். புவியில் மிகப்பெரிய பெருங்கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். இங்கே தான் மரியானா அகழி இருக்குது. மரியானா அகழி உள்ள கடல் எது அப்படின்னாலும் பசிபிக் பெருங்கடல் தான். புவியில் மிகப்பெரிய பெருங்கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். இரண்டாவதாக அட்லாண்டிக் பெருங்கடல். பசிபிக்கு அடுத்து பெரிய பெருங்கடல் எது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கும் கால்வாய் எது அப்படின்னா 6 டிகிரி கால்வாய். இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கும் கால்வாய் வந்து 6 டிகிரி கால்வாய். சர்வதேச மலைகள் தினம் அனுசரிக்கப்படுவது எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் அனுசரிக்கப்படுவது டிசம்பர் 11. புவியியல்ல வினாக்கள் குறைவாக இருந்தாலும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து கண்டிப்பான முறையில் 2-5 வினாக்கள் வரையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்மளோட சேனலை இது போல் பயனுள்ள தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ள லைக் பண்ணுங்கள், நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இது போல் வேணும் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வாழ்க தமிழ்.